ஒரு ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையன் 8வது படிக்கிறான், இன்னொரு பையன் 4வது படிக்கிறான். அந்த ரெண்டு பசங்களும் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு வராங்க. அந்த அம்மா பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வயல் வேலைக்காக கிளம்பி போவாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா அது ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ரெண்டு பசங்களுமே லீவில் இருந்தாங்க. காலையிலேயே அந்த அம்மா வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இந்த அண்ணன் தம்பி இந்த ரெண்டு பசங்களும் பார்த்திங்கன்னா சரி நாமளும் அம்மா கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே போகிறாங்க. இப்போ போகிற இடத்துல வயலில் வந்து அந்த அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பசங்களுமே அங்கேயே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப நேரம் இங்கே இருக்காதிங்கப்பா, ரொம்ப வெயிலாக இருக்குது, நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க அப்படி அனுப்பி விடுறாங்க. அந்த பசங்களுமே சரிங்கம்மா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களுடைய கிராமத்துக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கும் அந்த வயலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், அவ்வளோ தூரமே நடந்து தான் வந்தாகணும். இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வர வழியில் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அந்த கிணத்தை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஒரு ஆர்வம், என்ன அந்த கிணத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் இருக்கார்ல, அந்த அண்ணன் வந்து கால் தவறி உள்ளே விழுந்துடுறாரு. இப்போ அந்த தம்பி மட்டும் மேலே இருக்கான், அண்ணன் வந்து கீழே விழுந்துட்டான், ஆனால் வந்து அவனுக்கு எந்த அடியும் படலை. கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால அந்த தண்ணியில் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த கிணத்துல பார்த்திங்கன்னா சுற்றியும் ஏறுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை, எல்லாமே எல்லாம் உடஞ்சி கிடக்கு, எதையுமே பிடிச்சி மேலே ஏறி வர முடியாது. கீழே இருந்து அந்த அண்ணன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான், தம்பி என்னை எப்படியாவது காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி பார்த்திங்கன்னா பதறிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறான், உதவிக்கு யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறான். ஆனால் அந்த கிணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஆள் நடமாட்டமே இல்லை, யாருமே அவன் கண்ணுக்குமே தென்படலை. இப்போ அண்ணனை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ரொம்ப நேரம் அந்த தண்ணியிலே இருந்தாலுமே அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பழைய கயிறு ஒன்று இருக்குது. அந்த கயிறில் பார்த்திங்கன்னா ஒரு வாளி ஒன்று கட்டியிருக்காங்க. இவன் எதுவுமே யோசிக்காமல் அந்த கயிறு அந்த வாளி எல்லாத்தையுமே தூக்கி உள்ளே அனுப்பி விடுறான். இப்போ அண்ணன் பார்த்திங்கன்னா அந்த கயிறோட ஒரு முனையை பிடிச்சிக்கிட்டான். தம்பிக்காரன் வந்து மேலேருந்து இழுக்க ஆரம்பிக்கிறான். இப்போது தம்பி பார்த்திங்கன்னா அண்ணனோட கிட்டத்தட்ட பாதி மடங்கு வயது சின்ன பையன். இடையிலும் பார்த்திங்கன்னா தம்பி வந்து அண்ணனோட ரொம்ப கம்மி தான். இப்போ அண்ணனோட அவ்வளோ வெயிட்டுமே அவன் வந்து கஷ்டப்பட்டு இழுக்கிறான் எவ்வளோ ட்ரை பண்ணி இழுக்கிறான். ஆனாலுமே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அண்ணனோட வெயிட் தாங்க முடியாமல் அண்ணன் வந்து மறுபடியும் கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. இப்படியே ஒவ்வொரு முறையாக பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் எப்போவுமே அந்த முயற்சி மட்டும் கைவிடவே இல்லை. அண்ணனை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுறான். அண்ணனை மறுபடியும் இழுக்கிறான். இப்போ கடைசி முயற்சியாக பார்த்திங்கன்னா அண்ணனை வந்து ஒரு வழியாக மேலேயே இழுத்துட்டான். இப்போது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேஃப் ஆகிட்டாங்க. அண்ணனோட துணிகள் மட்டும்தான் நனைஞ்சிருக்கு, அண்ணனுக்கு எந்த ஒரு காயமே ஏற்படலை. இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே அங்கேருந்து நடந்து கிராமத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி அண்ணன் வந்து கிணத்துல விழுந்துட்டாரு, நான் தான் வந்து கயிறு உள்ளே போட்டு அண்ணனை வந்து காப்பாற்றினேன், நான் தான் வந்து அண்ணனை வந்து மேலே இழுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்கிறான். ஆனால் அந்த பேச்சை வந்து அந்த மக்கள் யாரையுமே நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அண்ணனோட தம்பி வந்து ரொம்ப எடை கம்மியான பையன், இவன் வந்து எப்படி அவ்வளோ எடையுள்ள ஆளை மேலே இழுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த தம்பியை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்ப்பா பொய் சொல்லாதப்பா, ஒரு நியாயம் வேணாமா நீ சொல்கிறதுக்குமே, நீ எப்படி இவ்வளோ பெரிய ஆளை இழுக்க முடியும்? வந்து அந்த கிணறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கிணறு, அவ்வளோ ஆழத்துலேருந்து நீ இவனை இழுத்தன்னு சொல்கிறே அது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் தம்பி வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான், இல்லைங்க நான் தான் வந்து அண்ணனை இழுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு பெரியவர் மட்டும் இங்கே பாருங்கப்பா அந்த தம்பி சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே ஒரு நிமிஷம் வாயடிச்சு போகிறாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து கேள்வியுமே அனுப்புகிறாங்க, அது எப்படி ஐயா முடியும், அது வந்து சாத்தியமே இல்லையே, தம்பி வந்து ரொம்ப சின்ன பையன், இவன் எப்படி இவ்வளோ பெரிய ஆளை வந்து உள்ளே வந்து இழுத்துருக்க முடியும், அவன் வந்து பொய் சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெரியவர் வந்து மறுபடியும் ஆணித்தனமாக சொல்கிறாரு, இல்லைப்பா அந்த தம்பி தான் வந்து அண்ணனை வந்து கிணத்துலேருந்து மீட்டிருக்கான், இது உண்மை தான். ஏன்னா ஒரு ரீசனுமே சொல்கிறாரு. இந்த ரீசன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு திகைப்பை ஊட்டுது, எல்லாரோட மனசுலையுமே ஒரு பசுமரு தாணி போல் அந்த விஷயம் பதியுது. என்னென்னா அந்த பையன் எதனால் அவ்வளோ பெரிய ஆளையுமே மேலே இழுத்தான் அப்படின்னா, சுற்றி வந்து யாருமே இல்லை அந்த பையனை முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக. இதுவே பக்கத்தில் ஒரு சிலர் இருந்துட்டு அந்த பையன்கிட்ட திரும்ப திரும்ப இல்லைப்பா உன்னால் முடியாது, நீ வந்து ரொம்ப சின்ன பையன், உன்னால் அவ்வளோ எடையுள்ள மனிதரை வந்து மேலே இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா அந்த பையனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை சாதிச்சிருக்கவே முடியாது, அவன் வந்து அந்த அண்ணனுமே சரி காப்பாற்றிருக்கவும் முடியாது. இப்போ அந்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லாத ஒரே காரணத்தினால அந்த தம்பி திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அண்ணனை வந்து மிக சுலபமாக காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு.
இந்த விஷயம் எல்லாரோட மனசில் நல்லா பதியுது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே அது முடியாது அப்படின்னு யாருக்குமே சொல்கிறதில்ல. எல்லாருமே ரொம்ப அழகாக ஊக்குவிச்சு அந்த கிராமமே ரொம்ப ஒரு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருக்கு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் இதை பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்களாகட்டும் இல்லை உங்கள் பெற்றோர்களாகட்டும் ஒரு சில டைமில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத முறையாக சொல்லியிருப்பாங்க. இப்படி முடியாதுன்னு சொல்லி பழகாதீங்க. எல்லாருமே ஒரு முயற்சி செய்யலாம், ரெண்டு முறை முயற்சி செய்யலாம், திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சால் முடியாது ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தோத்துட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்ப்பா, இதுக்கெல்லாம் நீ அழுவ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைச்சி மீண்டும் அவங்கள எழுப்பி ஓட விடுங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு குழந்தை தோக்குதுன்னா அதுக்கான முக்கியமான காரணம் அவங்க பெற்றோர்கள் மட்டும்தான். அந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே சரியான விதத்தில் அவங்க ஊக்குவிச்சாங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே வெற்றி பாதையில் போவாங்க. இதுக்கு எந்த ஒரு குழந்தையுமே விதிவிலக்கு கிடையாது. ஸோ எல்லாருமே ஊக்குவிக்க பழகுங்க. முடியாதுன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே எல்லா திறமைகளும் இருக்குது, எல்லாராலையும் எல்லாமே முடியும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள கொஞ்சம் ஊக்குவிச்சா மட்டும் போதும், எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.